வணிகம் காப்போம், விரட்டி அடிப்போம், விரட்டி அடிப்போம், விரட்டி அடிப்போம், விரட்டி அடிப்போம், அந்நியரை விரட்டி காப்போம். அண்ணல் காந்தி வழியை, அண்ணல் காந்தி வழியை, மாவோ சிதம்பரனார் வழியை பாட்டில் காட்டுங்க. பாட்டில் விளாசத்தை கம்மியா வீண்டிக்கப்பட்டவங்க நெருப்பு பயன்படுத்தலாம். நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம், அதனால தான் இதெல்லாம் நெருப்பில் இருக்கிறோம். அது தூக்கிட்டு வெளியே போடுவோம். யாரு சிலப்பதிகாரத்தில் ஆசிரியர். நாங்கள் வந்து வெளிநாட்டு பொருளை தீ வச்சு எரிக்கிற விஷயத்தை ஜனவரி முதல் தேதியிலேருந்து தொடங்கியிருக்கோம். ஜனவரி முதல் தேதியில் அதாவது வாவூசி செக் எழுத்து அந்த செக்கு பார்வைக்கு வச்சுருக்காங்க கோவை சிறையில். அங்கேருந்து ஆரம்பித்தோம், அங்கேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் நேற்றைய தினம் இரண்டாவது நாள் திருப்பூரில் திருப்பூருக்கு நினைவிடம் சென்னிமலை அது பிறந்த வீடு இங்கெல்லாம் போய் மரியாதை எங்களுடைய அஞ்சலி செலுத்திவிட்டு அங்கே இதே நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்தியிருக்கோம். இதில் அந்நிய பொருள் தீ வைத்து எரிப்பது என்கிற ஒரு நடவடிக்கையை ஆர்வ மிகுதியால் வணிகர்கள் செய்கிறார்கள். இது அவசியமான ஒன்று. அந்நிய பொருள்களை புறக்கணிக்கணும்னு நாங்கள் இப்போ சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, வெளிநாட்டு நிறுவனங்களை சில்லறை வணிகம் செய்ய அனுமதித்து விட்டார்கள், 100% அனுமதித்து விட்டார்கள். அப்புறம் ஆன்லைன் வணிகம் மூலமாக பொருள்களை வாங்கி கொள்வார்களாம், அதுக்கு ஆன்லைன் வணிகத்தை அனுமதிச்சிருக்காங்க. இப்பெல்லாம் பண்ணால் உள்நாட்டு சில்லறை வணிகம் அழிஞ்சு போயிடும். உள்நாட்டு சில்லறை வணிகம் அழிகிறத பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் மத்திய அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துக்கொண்டிருக்கிறது, மாநில அரசும் மௌனம் சாதிக்கிறது. அதனால தான் அந்நிய பொருள்களை இனி நாங்கள் விற்கவே மாட்டோம். இவெல்லாம் அந்நிய பொருள் நாங்கள் விற்றுருக்கோம் தான், ஆனால் இனி விற்க மாட்டோம் என்று சொல்வதற்கு. ஏன்னா வெளிநாட்டு நிறுவனங்கள் தான் எங்களை அழிக்க பார்க்குது, அதனால் நாங்கள் விற்க மாட்டோம் என்பதன் நிமித்தமாக இன்றைக்கு மூன்றாவது நாளாக தூத்துக்குடி மாவட்ட அலுவலகம் முன்பு இந்த போராட்டம் நடைபெற்றிருக்கு.